Queen John C. வெல்கம் டு த கிங்டம் ஆஃப் குயின் ஜான்சி. நாம இப்போ உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ஒரு எக்ஸலண்டான சைட் டிஷ். இனி இது செய்ய தேவையான பொருட்கள், பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி பழம் 1 அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும், இஞ்சி 1 இன்ச் துண்டு நல்லா தட்டி வச்சுக்கணும், கடுகுழுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 எண்ணிக்கையில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும், பச்சை மிளகாய் 3, எண்ணெய் 4 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், இதை நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ. உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு விசில் போட்டு 1-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆவி அடங்கின பின்னால் அதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டால் ஈஸியாக தோல் கழுந்து வந்துடும். 1 பை 1 நல்லா தோலை உரித்து வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக தோலை உரித்த பின்னால் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து 1 கடாயில் போட்டு கையை போட்டு மசிச்சு விடுங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொழப்பழன்னு இருக்க மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தாளிக்கலாம். 1 பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகல்ல பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு 1 கலக்கு கலக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். 1-5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை எடுத்து போட்டு பச்சை மிளகாயும் போட்டு 1 வதக்கிட்டு அதில் உப்பும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் எடுத்து போட்டு நல்லா கலக்கி விடணும். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 கலக்கு கலக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் அதிலேயே தட்டி வச்சுருக்க இஞ்சியும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா 1 வாட்டி மிக்ஸ் பண்ணி இப்போ அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். 5-10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா நல்லா மசால் வெந்துடும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மசால் வெந்துருச்சு. இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி அதை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி லிக்விட் மாதிரி பண்ணி இதில் ஊற்றணும். அப்படி ஊற்றினாதான் கட்டி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். ஸோ அப்படி ஊற்றி கொஞ்ச நேரம் திரும்ப கலக்கி விட்டு மறுபடியும் 10 மினிட்ஸ் அந்த பொட்டுக்கல்லில் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அதில் கொத்தமல்லி தழையை தூவி மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு மசால் தயார். எப்படி பூரி சப்பாத்தி எல்லாம் ஃப்ளஃபியா செய்யறதுன்னு நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மறக்காம இந்த வீடியோக்கு 1 லைக் போட்டுருங்க ப்ளீஸ். அப்புறம் நம்ம சேனல் குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.